ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேத்தோட வந்து 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியாச்சுங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தாங்க. அதனால் உங்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கலாம்னு சொல்லி இந்த வீடியோ மேக் பண்ணிகிட்ருக்கேங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த யூடியூப்பில் நான் எப்படி வந்தேன், ஏன் வந்தேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இந்த வீடியோ மூலிமா நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். என்னையும் ஒரு ரைடராக மதித்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு நாள் நம்ம வீடியோவெலாம் பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேங்க. ஏன்னா உங்கள் சப்போர்ட் எல்லாம் கண்டிப்பாக நான் இந்தளவுக்கு பண்ணியிருக்க முடியாதுங்க. அப்படி என்னடா பண்ணி கிழிச்சிட்டேன்னா, அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் பண்ணலை. ஏன்னா நம்ம லெவலுக்கு ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வர்றதே பெரிய விஷயம் தாங்க. இந்த டைமில் சும்மா விளையாடுத்தனமாக ஸ்டார்ட் பண்ண சேனல் தாங்க இந்த சேனல். 2021 கொரோனா லாக்டவுனில் நிறைய பேர் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த டைமில் தான் நம்மளும் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். ஆக்சுவலாக இந்த சேனல் பார்த்திங்கன்னா நான் மட்டும் ஸ்டார்ட் பண்ணலங்க. நான் என் ஃப்ரெண்ட்ஸும் ரெண்டு பேரும் மொத்தமாக மூணு பேர் சேர்ந்தாங்க இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். ஆக்சுவலாக எதுக்காக இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் எல்லாம் போடலாம் அப்படின்ட்டு தான் ஸ்டார்ட் பண்ணது. நம்ம 90s கிட்ஸோட லைஃப் ஸ்டைல்லாம் எப்படி இருக்கும், அதெல்லாம் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணது. இந்த சேனலோட நேமே பார்த்தீங்கன்னா லைஃப் ஆஃப் 90s அப்படின்னு தான் சேனலே நேம் வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு 6 மாதம் கண்டினியூஸாக வீடியோ போட்டுட்டு தான் இருந்தோம். நான் அதுக்கு மேலே என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எங்களால் மூணு பேராலையும் ஒன்றா ஒர்க் பண்ண முடியலங்க. ஏன்னா மூணு பேரும் ஒவ்வொரு காரணத்தால் வந்து சரியாக கம்பைன் பண்ணி வீடியோ போட முடியாத சூழ்நிலை உருவாயிடுச்சு. அதனால் சேனலே பார்த்திங்கன்னா ட்ராப் பண்ணுற சூழ்நிலை வந்துருச்சுங்க. ஒரு 3 மாதம் 2 மாதம் நினைக்கிறேன் சரியாக வீடியோவே போடவே இல்லை. ஏன்னா மூணு பேர் சேர்ந்தால் தானே வீடியோவே எடுக்க முடியும். ஆக்சுவலாக சேனலே ட்ராப் பண்ணுற சூழ்நிலை உருவாயிடுச்சு. ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா சேனலை வந்து ட்ராப் பண்ணுற ஐடியாவே சுத்தமாக இல்லைங்க. அப்போ தான் என்னடா பண்ணாலும் யோசிச்சிட்டே இருந்தேன், என்னடா பண்ணுறது, நம்ம தனியாக என்னடா பண்ண முடியும்னு சொல்லி யோசிச்சிட்டே இருந்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா வந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் பொதுவாகவே அதிகமாக ட்ராவல் பண்ணுவேன். யூடியூப் வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறையா ட்ராவல்லாம் பண்ணியிருக்கேன். சரி, நம்மளும் ட்ராவல் பண்ணி அதுவே வீடியோவை எடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் வந்துச்சு. ஆனால் அந்த டைம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட பைக்கே கிடையாதுங்க. பைக்கு கேமரா எதுவுமே கிடையாது. அப்போ என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட பைக்கை வாங்கிட்டு மொபைல் எடுத்துகிட்டு அதில் தான் போய் ஷூட் பண்ணிகிட்ருப்பேன். அந்த மாதிரியே ஒரு 6 மாதம் ஒரு 10 வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படியே போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பிளான் பண்ணி அப்படி இப்படி பண்ணி ஒரு பைக்கு கேமரா இதெல்லாமே ரெடி பண்ணிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் பியூராக ஒரு மோட்டோ விளாகிங்கே ஸ்டார்ட் பண்ணேங்க. அப்போவும் பார்த்தீங்கன்னா என்னால் வந்து சரியாக வீடியோவே பண்ண முடியலைங்க. ஏன்னா ஆக்சுவலாக நான் வந்து தனியாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். பிஸ்னஸையும் பார்த்துட்டு இதையும் பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. ஏன்னா நானே தான் வீடியோ எடுக்கணும், எடிட் பண்ணுறது, அப்லோட் பண்ணுறது எல்லாம் நான் ஒரே ஆளே தான் செஞ்சாகணும். அதனால் அந்த வேலையும் பார்த்துட்டு இதுவும் பண்ணுறது ரொம்ப கொஞ்சம் பண்ண முடியல. இருந்தாலும் விடாமுயற்சியோடு முடிஞ்ச வரைக்கும் ட்ராவல் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்துகிட்டு ஷூட் பண்ணி உங்கள்கிட்ட எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கான பலன் தான் இப்போ உனக்கு 1000 சப்ஸ்கிரைபர் கிடச்சிருக்கு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பெருசாக யூடியூப்பில் என்ன யாரும் என்கரேஜ் பண்ணதெல்லாம் கிடையாதுங்க. மேக்ஸிமம் நிறைய பேர் டிஸ்கரேஜ் தான் பண்ணியிருக்காங்க. என்னடா பண்ணிகிட்ருக்க, போய் புலப்ப பாடுற தேவையெல்லாம் ஊரை சுற்றிட்டு வீடியோ போட்டு இதெல்லாம் தேவையாடணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சரி, இருந்தாலும் அவங்களுக்கு தோன்றுறது அவங்க சொல்கிறாங்க, நம்ம நல்லதுக்காக தானே சொல்கிறாங்க அப்படின்னு நான் அதை பெருசாக எடுத்துக்கிறதில்ல. அதே நேரத்தில் நம்ம ட்ராவல் பண்ணுறதுனாலையோ, ரைட் பண்ணுறதுனாலையோ, யூடியூப்பில் வீடியோ போடுறதுனாலையோ நம்ம ஒர்க் எந்த விதத்துலையும் பாதிச்சிடக்கூடாது அப்படின்னு நான் கொஞ்சம் கவனமாகவே இருந்தேன். அதனால தான் பக்காவாக டைம்லாம் ஷெடியூல் பண்ணி தான் மேக்ஸிமம் நான் ட்ராவலே பண்ணுவேங்க. அதனால தான் என்னால் மேக்ஸிமம் வீடியோஸ் போட முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக தான் வீடியோஸ் போடுவேன். மேக்ஸிமம் நான் வீக்லி ஒரு வீடியோ ட்ரை பண்ணுவேன். ஆனால் பார்த்திங்கன்னா என்னால் மாதத்துக்கே ஒரு 3 வீடியோ தான் போட முடிஞ்சது. இது வரைக்குமே அப்படி தான் பண்ணிக்கிட்டுருக்கேன். வாரம் ஒரு வீடியோ போடணுன்னு சொல்லி பிளான் பண்ணுவேன். பட் என்னால் மாதத்துக்கே 3 வீடியோ தாங்க போட முடிஞ்சது. ஒரு சில நேரம்லாம் வியூஸ் ரொம்ப கம்மியாக போகும்போது ரொம்ப டிப்ரெஷன் ஆகுங்க. என்னடா அவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணி எடிட் பண்ணி போடுறமே யாருமே பார்க்க மாட்டாங்களேன்னு சொல்லி ரொம்ப டிப்ரெஷன் ஆகும். இருந்தாலும் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறது இல்லைங்க. சரி, நம்ம பண்ணுறதா பண்ணுவோம். நம்ம கரெக்டாக பண்ணால் கண்டிப்பாக எப்போ இருந்தாலும் நம்மளோட உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையில் தாங்க தொடர்ந்து வீடியோஸ்லாம் போட ஆரம்பித்தேன். ஆக்சுவலாக நான் யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி மோட்டோ வ்ளாகிங்குள்ளே வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டே 2 பேர் தாங்க. ஒருத்தர் பார்த்திங்கன்னா விக்னேஷ் பிடி ப்ரோ, இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்தி ப்ரோ. ஏன்னா அவங்க வீடியோஸ்லாம் பார்த்து போதான் எனக்கு அப்படியே மண்டையில் ஊறிடுச்சுங்க மோட்டோ வ்ளாகிங்கு. அதுக்கப்புறம் உள்ளே வந்த பின்னாடி தான் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டேன். காயல் ப்ரோ, அருண் நிர்மான் ப்ரோ, நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படியே அவங்கக்கிட்ட இருந்து ஒரு சில டிப்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணி அப்படியே பண்ணியாச்சுங்க மோட்டோ ப்ளாகிங். என் கூட இருந்தவங்க சப்போர்ட் பண்ணதை விட எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ண சப்போர்ட் தாங்க ஜாஸ்தி. ஏன்னா உங்களோட வியூஸு, உங்களோட கமெண்ட்ஸ் தாங்க எனக்கு இந்தளவுக்கு பண்ண வச்சது. அட்லீஸ்ட் 1000 அடிக்க வச்சது. அதனால் உங்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி மறுபடியும் சொல்லிக்கிறாங்க. இப்போ கூட பார்த்திங்கன்னா, அந்த வீடியோ எடுக்கிறதுக்காக தனியாக டைம் ஒதுக்கி இங்கே வரலங்க. ஆக்சுவலாக நான் வேறு ஒரு வேலை விஷயமா வெளியே போயிட்டுருக்கேன். சரி, அந்த டைமில் தான் இப்போ நான் விலாகே பண்ணிகிட்ருக்கேங்க. இந்த மாதிரி தாங்க சின்ன சின்ன டைம்லாம் கூட யூட்டிலைஸ் பண்ணுவேங்க. இப்படி பண்ணதால தான் ஒரு அட்லீஸ்ட் இந்த அளவுக்காச்சும் வர முடிஞ்சதுங்க.
இதுதாங்க நம்மளோட யூடியூப் ஜேர்னி. தொடர்ந்து ஜேர்னி பண்ணுவோம், அது தொடர்ந்து சப்போர்ட் நீங்கள் பண்ணணும். நீங்கள் பண்ணால் தான் அட்லீஸ்ட் நான் ஓரளவுக்கு வச்சு ஏதாச்சும் பண்ண முடியும். அதனால் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுவோம். நிறைய விஷயம் பேசலாம்னு நினச்சேன் ஆனால் மறந்துட்டேன்.